சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இவரை பற்றி அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. விஜய் டிவியில் இருந்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர். கலக்கப்போவது யாரு, ஜோடி நம்பர் ஒன் என அடுத்தடுத்து பணியாற்றி வந்தார். அப்படியே வெள்ளித்திரை வந்து கலக்கி வந்தாலும் விஜய் தொலைக்காட்சியில் தன்னுடன் பணியாற்றிய யாரையும் மறக்காமல் அவர்களுக்கு துணையாக இருந்து வருகிறார். தனது படங்களில் எப்போதுமே விஜய் டிவி பிரபலங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விடுகிறார். எல்லோருக்கும் ஆதரவாக இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு விஜய் டிவி பிரபலத்தை கஷ்டப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் சிவகார்த்திகேயனை சந்தித்துள்ளார் பிளாக் பாண்டி. அப்போது சிவகார்த்திகேயனுடன் பழகிய உரிமையில் சிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றுள்ளார். ஆனால் பிளாக் பாண்டியை கண்டுகொள்ளாமல் போனதாகவும் பின்னர் அவரது மேனேஜரிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியுள்ளதாகவும் பாண்டி கூறியுள்ளார். இது தனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் அவரிடம் ஏதாவது நடிக்க வாய்ப்பு இருந்தால் கேட்கலாம் என நினைத்தேன். எனக்கு கை கால் எல்லாமே நல்லாதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது எனக்கு பணம் எதுக்கு என்பதால் சிவகார்த்திகேயன் மேனேஜர் கொடுத்த தொகையை பிளாக் பாண்டி வாங்கவில்லையாம். ஆனால் சிவகார்த்திகேயனின் மேனேஜர் அவரிடம் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை என சோகமாக பிளாக் பாண்டி கூறியுள்ளார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறாரு, கூட உள்ள நண்பன் பிளாக் பாண்டிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிகோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube, உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், ஆல் ரைட் மீடியா வொர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.